சினிப்பாரி நிகழ்ச்சியில் இப்போது நாம் பார்க்க போகும் படம் கூர்கா. யோகி பாபு இந்த படத்தில் அவருக்கேற்ற பாத்திரத்தில் நல்ல முத்திரை பச்சிருக்கிறாரு. முதல் முதலாக கதாநாயகனாக நடித்த படம் தர்மபிரபு அவ்வளோ பெருசாக நம்மளை கவரலை. இது அவருக்கும் புரிஞ்சு போச்சு, இரும்ப நான் கதாநாயகன் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இந்த படத்தில் சாம் ஆண்டன் இயக்குனர் யோகி பாபுவுக்கு என்ன வருமோ, ஜனங்க யோகி பாபுகிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கங்கிறத மட்டும் கதையின் நாயகனாக வச்சுருக்காரு. மற்றபடி ஒரு நாய் இருக்குது, நிறைய நடிகர்களை போட்டிருக்காரு சாம் ஆண்டன். ஒரு பொழுதுபோக்கு படத்தை கொடுக்கறதுக்கான முயற்சியில் வெற்றி பெற்றிருக்காரு. படத்தினுடைய கதை, ஒரு மாலில் பிரபலங்கள்லாம் போய் மாட்டிக்கிறாங்க, தீவிரவாதிகள் அவங்கள சிறைப்பிடிச்சிடுறாங்க. அந்த மாலில் குர்காவாக இருக்கார் யோகி பாபு. யோகி பாபு எப்படி காப்பாற்றுறாரு, அவர் கதாநாயகனை காப்பாற்றுறாரா இல்லாட்டி நாய் அவருக்கு எப்படி ஒத்துழைச்சிதுங்கிறதெல்லாம் நல்லா காட்டியிருக்காங்க. யோகி பாபுவை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் அவர் நிறைய காட்சிகளில் வராரு, கதை நாயகனாக வராரு, முகஞ்சுளிக்க வைக்கலை. ஆனால் சில இடங்களில் மேக்கப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கோன்னு தோணுது. ஒப்பனையாளர்கிட்ட சொல்லி யோகி பாபு தன்னை அழகுபடுத்தி கொண்டால் நம்ம மனசில் கொஞ்சம் தொடலாம், அது நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். படத்தில் ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணன் வசந்த், பெரிய மாலு, ராட்சச மால். அந்த மாலில் லைட்டிங் பண்ணி ஃபைட்டிங், சேசிங்கு, மிரட்டல், உருட்டல் காட்சிகள் எடுத்திருக்காரு கிருஷ்ணன் வசந்த். அவருக்கு நமது பாராட்டு. இயக்குனர் சாம் ஆண்டன், நிறைய லாஜிக்கு மீறல்கள் இருக்கிறத நாம் சொல்லி தெரிய வேண்டியில்லை. ஏன்னா படம் வந்து கமர்ஷியல் படம், பொழுதுபோக்கு படம், ஒரு காமெடியன், ஒரு ஊர்கா மாதிரி. ஊர்காவையே கொஞ்சம் பெருசாக்கி சைடில் இனிப்பு, அப்புறம் காரம், அவியல், பொரியல்லாம் வச்சு இலையை நிறச்சி வயிறை நிறச்சிருக்காரு. ஏன்னா யோகி பாபு கதாநாயகனாக போட்டு படம் எடுக்கிறது வந்து பெரிய ரிஸ்க்கு. அந்த ரிஸ்கில் வெற்றி பெற்றிருக்காரு சாம் ஆண்டன், அதை பாராட்டணும். ஏன்னா ஒரு படம் பார்க்கும்போது யோகி படம் பார்த்தோம், யோகி பாபு படம் தானே அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் படம் முழுக்க கலகலப்பு. அங்கங்கே ஒரு 10 நிமிஷத்தோடையே 2 நிமிஷம் சிரிக்க வச்சுருக்காரு சாம் ஆண்டன், அதுக்கு பாராட்டணும். ஏன்னா இந்த படத்தில் நிகழ்வுகள், காட்சியினுடைய அமைப்பு நம்மளை சிரிக்க வைக்குது. அதுதான் சாம் ஆண்டனுடைய ஒரு முயற்சியின் கிடைத்த வெற்றின்னு கூட நம்ம சொல்லலாம். சினி பார்வை கூர்கா படத்துக்கு வழங்கும் மதிப்பெண் 100க்கு 43.